எல்லாருக்கும் வணக்கம், இட்ஸ் மீ விக்கி, வெல்கம் டு ஜெய் டிவி. ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, யார் அந்த மீரா மிதுன் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க, ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியில் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. ஸோ அந்த யார் அந்த மீரா மிதுன் தான் பார்க்க போகிறோம். மீரா மிதுன் அப்படின்னு பேரை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு நாங்கள் அப்படியே சர்ச்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான். மீரா மிதுன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு தான், 1994 பிறந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2014 மிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. மிஸ் ஃபேஸே வந்து மிஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. கிடச்சாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நல்லா பூஜை பண்ணி அவங்க ஃபேஸ் மிஸ் ஆகிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிஸ் மெட்ராஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க 2015. மெட்ராஸில் எங்கேயோ மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள, அதுக்கெலாம் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்டு எனக்கு இதில் இது ஒன்றும் புரியல எனக்கு. இது ஆக்சுவலாக மாதிரிங்க வந்து எதை வச்சு கொடுக்குறாங்க அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா அண்ட் மிஸ் குவீன் ஆஃப் சவுத்துன்னு சொல்லிட்டு மூணு அவார்டு வந்து 2016 வாங்கிட்டு இருக்காங்க. இது வாங்கினாலே என்னவோ ஒரு ரெண்டு படம் கம்மிட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தோட்டாக்கள் படத்துலையும் அண்ட் தானா சேர்ந்த கூட படத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போதான் இந்த நம்ம முக்கியமான கட்டத்துக்கு போக போகிறோம். எதனால் சண்டை, எப்போ சண்டை உருவாச்சு அப்படின்ற விஷயத்தினால்தான். அண்ட் பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யார் அந்த சண்டைக்காரி, இவங்களுக்கு ஆகாதவங்க யாருன்னா ஒருத்தர் உள்ளே எட்டுனு வந்தால் தான் பிக்பாஸோட டிஆர்பி வந்து சப்புன்னு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம மீரா மிதுனை இறக்கியிருக்காங்க உள்ள. இறக்கணுன்னே பார்த்துருப்பீங்களா ஃபேஸில் கொடூர லுக்கெலாம், அதெல்லாம் அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா, எங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ஷி அகர்வால் அண்ட் அபிராமி அண்ட் மீரா மிதுன் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் ஃபீல்டில் இருக்காங்க. ஒரே ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வரும் பார்த்தீங்கன்னா. அந்த ரேஸில் ஓடும் போது ஒரு லைனில் ஓடுவாங்க, அந்த ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வராதா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு இவங்க மூணு பேரில் ஏற்பட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஆல்ரெடி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, மீரா மிதுன் வந்து நிறைய பேரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சர்ச்சைகள்லாம் வந்து நியூஸில் வந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்ஷி அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் சார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம்னா, அவள் சரி கிடையாது, அவள் வாங்கின அவார்ட்லாம் வந்துட்டு தப்பான முறையில் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஒரு பிரச்சனை உருவாயிருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு அவார்டை வந்துட்டு ஏமாற்றி சீட் பண்ணி வாங்கியிருக்கலாம், அதை வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து இவங்க அவார்டு வாங்கினதில் இவங்களுக்கு கிடைக்காம போனாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிட்ட போயிட்டு நம்ம சாக்ஷி அகர்வாலும் அபிராமியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவளுக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன் இந்த மாதிரி நடிக்கிறாவோ, ஏன்னா வந்து இந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக நம்ம பழகிருக்கோம் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இவள் எப்படி அவார்டு வாங்கினா, என்னென்ன பண்ணால் அப்படின்ற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தெரிஞ்சும் அவன் வந்து எங்களை தெரியாத மாதிரியே வந்து நடிக்கிறா பார்த்தீங்களா, அதிலே தெரிஞ்சிச்சு அவளோட பொய்யான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாக்ஷி அகர்வாலும் அபிராமியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இவங்க வந்து சொல்லுவாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா மீரா மிதுன்னு, நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க நல்லா தெரியுது, நான் திரும்பி செய்கிற நேரம் வரும், கண்டிப்பாக உங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதிலே தெரிஞ்சு போச்சு அவள் பயங்கரமான ஆளாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக செய்ய போகிறாங்க, நல்ல சண்டை போக போகுது. ஸோ எல்லாருமே வந்து பிக் பாஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சீசனில் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ, செகண்ட் சீசனில் அதுக்கேற்ற மாதிரி படுத்துச்சு இல்லை, மூணாவது சீசனில் இது எப்படியா தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான் சண்டைக்காரங்களாம் பார்த்து உள்ளே இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட டிஆர்பி ஏற்ற தான் 16th கண்டஸ்டண்டாக நம்ம மீரா மிதுனும் உள்ளே இறங்கிக்காங்க பிக் பாஸு. இந்த மாதிரி சண்டைகள், சச்சரவுகள் அண்ட் அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜெய் டிவியோட பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வந்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதே மாதிரி அடுத்த பிக் பாஸ் சண்டையில் சந்திக்கிறேன். பாய்.